வாழவையகம் வையகம் வாழ்ஷ வளமுடன் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை அன்பர்களே மனித குலம் அனைத்தும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்பதற்கு நான்கு காரணங்களை மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக கொடுக்கின்றார்கள் அந்த நான்கு காரணங்களிலிருந்து மனிதகுலம் வெளிப்படும்போது தான் மனிதகுலம் மட்டுமல்ல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மன அமைதி நிம்மதி நிறைவு உண்டாகும் இப்போ அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் மகரிஷி அவர்கள் இந்த உரையில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சிந்திப்போம் அதாவது ஒரு மிக அற்புதமான ஒரு உதாரணத்தை மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க ஒரு ஆற்றில் திடீரென வெள்ளம் பெருகி வருகிறது ஒரு ஆறு அதில் திடீர்னு வெள்ளம் பெருகி வருது அப்போது பல மைல் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை மழை பெய்யவே இல்லை ரொம்ப தூரத்துக்கு மழை பெய்யலை ஆனால் ஆற்றில் தண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து வருகிறது எப்படி தண்ணி வருது அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா அதனுடைய காரணத்தை நாம் அறிந்தால் எந்த மாதிரி ஒரு நாட்டில் திடீர்னு போர் உண்டாகும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுற பாருங்கள் திடீர்னு ஒரு ஆற்றுல வெளில வர்றதையும் ஒரு நாட்டிலே திடீரென்று போரோ அல்லது போர் மாதிரியான பெரும் பிரச்சனைகளோ வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மகிழ்ச்சி தெளிவாக விளக்குறாங்க அப்போ எங்கோ மைல் தொலைவில் நல்ல மழை பெய்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறம் நல்ல மழை பெய்திருக்கு அந்த மழை பெய்த இடம் எப்படி இருக்குன்னா மேடான பகுதியாக இருக்குது அப்போ மேட்டில் பெய்த மழை என்னாகும் கடலை நோக்கி வேகமாக ஓடும் அந்த வேகமாக வந்த நீர் தான் அந்த வறண்ட ஆற்றிலே பெரும் வெள்ளமாக நாம் பார்க்கிறோம் சரிதானுங்களா எங்கேயோ பழமையில் மைல் தொலைவில் பெய்த மழை நீர் அங்கிருந்து கடலை நோக்கி ஓடுகிற வழியிலே பெரும் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது மாதிரி தான் உலக மக்களுடைய வாழ்வில் கணக்கிட முடியாத துன்பங்கள் நிலவுகின்றன சரிங்களா எப்படி அந்த மழைத்துளி சிறு சிறு துளிகளாக இணைந்து பெரும் வெள்ளமாக ஓடுகிறதோ அதுபோல இந்த மனிதகுல வாழ்வில் ஏற்படக்கூடிய சிறு 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 துன்பங்கள் பெரும் வெள்ளமாக இயற்கை சீற்றங்களாக போராக மாற்றம் பெறுகிறது சரி இந்த எல்லா துன்பத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே காரணம்தான் மனிதன் தன்னுடைய மதிப்பை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் தான் இந்த அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் அதனால தான் திருமூலர் ஒரு வரி சொல்வார் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை எப்படிங்க சார் அது அப்படின்னா அறநெறி வழியே வாழ மக்களுக்கு முறையான ஆன்மீக கல்வியும் இல்லை பயிற்சியும் இல்லைங்கிறார் மகரிஷி இப்போ மக்களோட நிலைப்பாடு பாருங்கள் மக்கள் எப்படி வாழணும் மனிதன் என்றாலே அறத்தின்படி நின்று வாழணும் அறம் செய்ய விரும்பு என்று நாம் ஒன்றாம் வகுப்புலேருந்து படிக்கிறோம் அப்போது அந்த அற நெறி அப்படின்னா என்ன அதில் நின்று வாழ்வது அப்படின்னா என்ன இதை பற்றி ஏதாவது கல்வி இன்றைக்கி இருக்கா சிந்திச்சு பாருங்கள் நாம் ஒரு மனிதரை ஆக்குறோம் கலெக்டர் ஆக்குறோம் மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி ஆக்குறோம் இன்னும் பல்வேறு துறைகளிலே விஞ்ஞானிகளாக கூட ஆக்குறோம் ஆனால் எந்த இடத்துலையாவது அந்த குழந்தைகளுக்கு அறநெறிகளை போதிக்கிறோமா வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கல்வி இருக்கிறதா வாழ்க்கைனா என்ன எதற்காக வாழ்க்கை நான் யார் உடல்னா என்ன உயிர்னா என்ன அறிவுனால் என்ன ஆன்மானா என்ன எந்த இடத்துலையுமே இல்லை ஏன் பெற்றோர்னால் என்ன அவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் சொசைட்டினா என்ன சொசைட்டிக்கு நமக்கு என்ன தொடர்பு இயற்கைனா என்ன எந்த விதமான அறிவுமே இல்லை ஒன்லி எடுக்கிறோம் படிக்கிறோம் மக்கப் பண்ணுறோம் போயிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த ஆன்மீக கல்வி இந்த சமுதாயத்தில் இல்லாமல் போயிடுச்சு எந்த பயிற்சி முறைகளும் இங்கே இல்லை உடலை பாதுகாப்பதற்கோ மனதை பாதுகாப்பதற்கோ உயிரை பாதுகாப்பதற்கோ தீய குணங்களிலிருந்து விடுபடுவதற்கோ பயிற்சிகளும் இல்லை இதனால் மக்கள் என்ன ஆகிறாங்கன்னா பெரும்பாலான மக்கள் நாலு விஷயத்தில் சிக்கிக்கிறோம் பொருள் புகழ் அதிகாரம் புலநின்பம் மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க பொருள் புகழ் அதிகாரம் புலநின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இந்த நாலு விஷயத்திலையும் அளவுக்கு மீறிய ஆசை சரியா பொருள் போதுமா இல்லை வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் புகழ் வந்துருச்சுன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதிகாரம் புல நின்பம் அப்போ இதில் ஆசையை அளவுக்கு மீறி பெருக்கி கொண்டு வாழ்கிறோம் உண்மையிலேயே மனுஷனுக்கு பொருள் தேவையா நிச்சயமாக தேவை புலநின்பம் தேவையா நிச்சயமாக தேவை பொருளும் புலநின்பமும் கட்டாயம் தேவை அதெல்லாம் வாழ முடியாது ஆனால் அந்த பொருளையும் புலநின்பத்தையும் நின்பத்தையும் பெறுவதற்கு நேர்மையான முயற்சியும் உழைப்பும் இருக்கணும் இல்லைங்களா முயற்சி எப்படி இருக்கணும் நேர்மையான முறையில் இருக்கணும் மகிழ்ச்சி தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்முடைய என்னுடைய உடலின் ஆற்றலினால் அறிவின் ஆற்றலினால்தான் நான் வாழ்வேன் என்ற முடிவு ஃபஸ்ட்டு விஷயமே பண்பாட்டில் அப்போ பொருளையும் புலன்பத்தையும் பெறுவது இன்றியமையாதது தான் ஆனால் அதை தனது நேர்மையான முயற்சியால் உழைப்பால் பெற வேண்டும் ஆனால் மக்கள் பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்க உழைப்பின்றையே பொருளையும் இன்பத்தையும் பெற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய வேட்பு இருக்கிறது அதுதான் அதிகாரத்திலும் புகழிலும் அடங்கி இருக்கிறது இதனால்தான் உலகம் முழுவதும் மனிதகுலம் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் என்ற நான்கில் ஆசையை பெருக்கிக் கொண்டு என்றும் எதிலும் நிறைவு பெற முடியாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற முடிவில்லாத அமைதியில்லாத மனோநிலையில் சிக்கிக்கொண்டிருக்கிறது அப்போ இதுக்கு முடிவே இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்போது இதில் எதுக்காவது அமைதி வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது அதற்காகத்தான் மகிழ்ச்சி அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அந்த இறை உணர்வாகிய பிரம்மஞானத்தை பெற வேண்டும் அதை பெற்றால் மட்டுமே மேலே சொல்லப்பட்ட அந்த நான்கு பேராசைகளும் மறைந்து மன நிறைவு உண்டாகும் என்று சொல்லிட்டான் எதற்காக பிரம்மஞானம் எதற்காக இறையுணர்வு அப்படின்னா இந்த நாலு விஷயத்தில் நம்ம சிக்கியிருக்கிறோம் நமக்கே தெரியுது சரிதானுங்களா ஒரு பொருளிலோ ஒரு புல நின்பத்திலோ அதிகாரத்திலோ புகழிலோ ஏதோ ஒன்று நம்ம சிக்கியிருக்கிறோம் அப்போ இவற்றிலிருந்து விடுபட்டால் தான் நமக்கு மன நிறைவு வரும் இல்லாட்டி மனம் என்னாகும் மனம் அடுத்து 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 போயிட்டே இருக்கும் அப்போ மனதிற்கு ஒரு நிறைவு கிடைக்காது அப்போ மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய அந்த இறை உணர்வை பெறும்போது தான் இந்த நான்கு துன்பங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதியான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாக அமையும் எனவே அந்த ஆன்மீக கல்வியை நாம் பயின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் முறையாக பயின்று அந்த பிரம்மஞானத்தை உணர்ந்து இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஆன்ம உணர்வு பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவுலேயிருந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்